ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் வந்து எப்படின்னா, இப்போ உங்களை ஒரு ஆளாக இங்கே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னா அடுத்தவங்க வந்து அசிங்கமாக இருக்காங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த சுச்சுவேஷன்ஸில் அவர் அழகாக இருக்காருன்றது மட்டும்தான் மீனிங். ஒருத்தர் பா நீங்கள் ரொம்ப சூப்பர்னா நீ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பாம்பேயில் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண சாட்டா மோட்டா ஒரு ஆக்டர் கூட சூப்பர் ஸ்டார் தான் எழுதலாம், சவுத்து சூப்பர் ஸ்டார் தான் எழுதாங்க. பத்திரிக்கையாளராக நம்ம இருக்கிறது இருந்தால் கூட, சும்மா நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு ஒரு நடிகர் வந்து இங்கே ஒரு சின்ன ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாரு, பட் அவுட் சைடில் வந்து சவுத் சூப்பர் ஸ்டார் எழுதுறாங்க. அப்போ நம்ம போய் நீ எங்களுக்கு ஒருத்தர் தான் இருக்கிற நீ எப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது இல்லையா. சூப்பர் ஸ்டார்ன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு அழகாக இருக்கிறங்கிற அந்த நீங்கள் மீனிங்கில் மட்டும் எடுத்துக்கோங்க. அவர் எப்போவுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் ஒரு காலம் இன்னொருத்தர் உருவானோம் இல்லையா, இன்னும் இப்போ நான் அடுத்தடுத்து ஒரு ஜென்ரேஷன் போயிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த ஜென்ரேஷன் வரும்போது இன்னைக்கு நம்ம தட்டி எடுக்கிற ஒருத்தர் வந்து 10 வருஷம் கழிச்சு அவர் பெரிய சூப்பர் ஸ்டாராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த என்னுடைய கனவு தான் அது. கதாநாயகி வந்து கொஞ்சம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கதாநாயகி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அதில் சில உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட், இன்றைக்கி வந்து 3-4 லாங்குவேஜ் யோசிக்க வேண்டியிருக்கு, அது எந்த பிளாட்ஃபார்ம் போகுதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு படத்தில் நடித்தவங்க. ஏன்னா இதில் குழப்பம் வந்துடும், முதல்ல நான் நினச்சேன்னா ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து பண்ணலாம்னு, அது ரொம்ப கச்சமுச்சான ஆகிடுமோன்றதுனால ஜஸ்ட் அது ஹீரோயின். சார், தமிழ் சினிமாவில் ஹீரோக்களே இல்லையா அவங்க படத்துக்கு, ஏன் புதுமுகங்களை தேடுறீங்க? சரி, அப்படி பார்த்தா நீங்கள் 5 ஸ்டாரில் ஏன் புதுமுகம் தேடுறேன்னு கேட்கணும்ல. அன்னைக்கு ஹீரோக்கள் இருந்தாங்க, அது நடிப்பு கேட்டு சினிமாவில் நடிப்பு எல்லாருமே இருக்கு. நீங்க எடுக்காத விக்ரம் சார் கிட்ட நடிப்பா, கரெக்ட். அவருக்கு நான் கேட்கறேன், இப்போ நீங்க தயார், நீங்க பத்திரிக்கையாளர், புதுசாக ஒரு பத்திரிக்கையாளர் வரும்போது நீங்க விரும்புறது இல்லையா, நீங்க இத்தனை பத்திரிக்கையாளர் போதும்னு நினைக்கிறது இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் வரணும்ல. நீங்க உங்களுக்கு ஒரு ஜூனியர் இருப்பாங்க, நீங்க போன பிறகு அந்த பத்திரிக்கை இன்னொரு ஜூனியர் இருப்பாங்க. நான் வீடெல்லாம் ரிப்போர்ட்டராக இருந்தேன், இப்போ இருக்கிற யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க அதே காலேஜ்லேருந்து வேற வேற புது ரத்தம் பாஞ்சிட்டே இருந்ததுன்னா அந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னுடைய தேடல் வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு ரத்தத்தை தேடுறது தான். சார், இப்போ இருக்க சூழ்நிலை வந்து தேட்டரில் வந்து நிறைய ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்க, அதனால் வந்து தேட்டர் வர மாதிரி ஆர்டிஸ்ட் போட்ட அப்படின்னு சொல்லுங்க. நீ பேச போகிறேன். சரி, நான் ஆக்சுவலாக நிறைய நீங்கள் இப்போ உங்களுக்கு சமீப உதாரணத்தை சொல்கிறேன், ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும் தேட்டருக்கு வர்றாங்கன்றது ஐ அக்ரி வித் யூ. இப்போ கொரோனாக்கு பிறகு கண்டென்ட் ஒன்று தான் பேசுதுன்னு நான் நம்புகிறேன். உண்மையாகவே கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த கொரோனாவை தள்ளி வச்சுட்டு போய் பார்க்குற சூழல் வந்து ஆரோக்கியமான சூழல்களை நான் உண்மையாகவே நம்புகிறேன். ஸோ த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எஸ் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லீக், பட் அதுக்காகவே காத்து கிடக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம வேற ஒரு தளத்தை உருவாக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான். சப்போஸ் தியேட்டர் இல்லைன்னா ஓட்டி கொடுத்துருவீங்களா? இல்லை, அதுதான், அதாவது இப்போ இன்னைக்கு வந்து பொய்யே சொல்ல யார் பொய் சொன்னாலும் நீங்கள் திரும்பி வந்து கேட்பீங்கன்னா வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. உண்மையாகவே இது திரைப்படம் தான். இது வரும்போது ஒரு வருஷத்துல கொரோனாங்கிறது நம்ம பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அதனால இப்ப எப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அதிகமா பாதிக்கப்பட்ட நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும்தான். அதாவது என்ன, இது என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நான் போய் சந்தோஷமா இருக்கும் தியேட்டருக்குள்ள போற அந்த பயம் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இன்றைய சூழல்ல இது தியேட்டர்னு நான் ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை ஒரு வருஷம் கழிச்சு எப்படி இது இப்ப ஏதோ கோவியான கேவியான ஏதோ புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு, வி டோன்ட் நோ. ஸோ அன்றைய சூழலில் என்ன ஒரு தயாரிப்பாளராக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கண்டிப்பாக அன்னைக்கு மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணக்கம் சார். என்ன காரணம் சார் லேட் ஆனது காரணம்? இல்லை, ஆக்சுவலாக இதில் இந்த ஷோ வந்து இது கல்கா சூப்பர் ஸ்டார்ன்றது அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோமோ அது மாதிரி நார்த்தில் புது டேலண்ட் எல்லா இடத்துலையுமே, அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியுமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு 10 ப்ரொடியூசர்னா ஒரு 10 ஹீரோ தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு நெசசிட்டின்னு நான் ஃபீல் ஆகிறேன். இங்கேயும் அது மாதிரி தான், ஹிந்திலையும் அது மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டுமே சேம் டைமில் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் பைலிங், இது செப்பரேட் ப்ராஜெக்ட், அது செப்பரேட் ப்ராஜெக்ட். இங்கே என்ன நடக்குதோ இதோட ரெப்ளிக்காவாக வந்து நாங்கள் அதே மாதிரி இது ஒரு 3 மாதம் தள்ளி அங்கே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் அங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும், இது முடிச்சுட்டு அங்கே. இது எப்படி மதுரை பேக்ரவுண்டா வைக்கிறோமோ அது மாதிரி அங்க யூபி பேஸ்ட், யூபி பேஸ்ட், ஹரியானா பேஸ்ட். வணக்கம் சுஜி சார்.
சுசி சார், இந்த மாதிரி நிறைய வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, விழாக்கள் வச்சு போட்டி வச்சு. அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் என்னன்னா ஒரு அஞ்சு படம் எங்க கம்பெனி தான் நடிக்கணும், வேற கம்பெனி நடிக்கூடாதுப்பாங்க. கிட்டத்தட்ட சம்பளங்கிறது கொடுக்கவே மாட்டாங்க. உங்க கம்பெனி பாலிசி எப்படி, சங்கமெல்லாம் கொடுப்பீங்களா சார்? இது இல்லை இல்லை, நீங்க நல்ல அனுபவத்தோடு இருந்ததுனால கேட்குறீங்க. ஆக்சுவலாக மாம்பில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தினாங்கன்னா தே வில் சைன் த கான்ட்ராக்ட் வித் த கம்பெனி. ஓகே, என்ன காரணம், இப்போ நான் போடுற காசு இப்போ சார் கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஹீரோ வச்சு நீங்கள் பண்ணலன்னா, ஹீரோ வச்சு பண்ணால் சேஃப் கேம். இப்போ நான் எடுக்கிறது வந்து கம்ப்ளீட்லி ரிஸ்க்கு கேம் தான். ஓகே, அந்த ரிஸ்க்குக்கு அதை ரஸ்க்கு சாப்பிடணுமா இல்லை? அந்த ரஸ்கை வந்து எந்த ஃபார்மேட்டில் சாப்பிட்றதுங்கிறது தான் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் அவர் டிசைன் பண்ணுற கான்ட்ராக்டு. அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் இல்லை, அஞ்சு வருஷம் அப்படி அப்படி அது பண்ண முடியாது. அதை வந்து நான் லீகல் ஃபார்மேட் பண்ணோம்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக சம்பளம் இல்லாமல் யாரையுமே வேலை வாங்க மாட்டோங்க, தட் இஸ் ஃபார் ஷுர். பட் தே ஷுட் திங்க் அவர் கம்பெனி ஆஸ் அவர் பேரண்ட் கம்பெனி, யூனோ, அதுக்குன்னு ஒரு பெனிஃபிஷியல் கண்டிப்பாக இருக்கும். அது போத் மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்டபிளாக அது லீகல் ஃபார்மேட்டில் அது நடக்கும். அஞ்சு ஃபிலிமா, மூணு ஃபிலிமா, நோ, பட் டிபெண்ட்ஸ் ஆன் யூனோ அவரோட அண்டர்ஸ்டாண்டிங், கம்பெனியோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான். நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது, அது ஒரு நார்ம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு இந்த ஜட்ஜாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு டைரக்டர்கிட்ட தான் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ நான் ஓகே நீ ஃபஸ்ட்டு வந்தது நீ எடுத்துக்கோ, செகண்டு வர்றது நான் எடுத்துக்கிட்டுமாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ஓப்பன், பிகாஸ் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து இஸ் ஸ்பான்சர்ட். நான் அந்த சேனலில் என்னோடய டைமை ஸ்லாட்டை வாங்கி இது ஐபிஆர் வந்து முழுக்க முழுக்க என்னோடய இதுதான். ஸோ அதில் ஒரு பையனுக்கு வந்து நம்ம அந்த வாய்ப்பு இன்னொரு டைரக்டர் விரும்பி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக கண்டிப்பாக அது வந்து பண்ணுவேன். தட்ஸ் சார், மதுரையில் நடந்த உண்மை சம்பவம்னு சொன்னீங்க, அந்த உண்மை சம்பவம்னா சம்மந்தப்பட்டவங்களாம் இங்கே இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ஏதாவது தெரிவிப்பாங்களா? இல்லை, எயிட்டிஸ் இல்லை, இப்போ இல்லை இல்லை. பட் அது அது என்ன, அதுக்கு தான் சில கவனமாக சொல்ல வேண்டியது இல்லை, ஏதாவது காண்ட்ரஸ் இழுத்து விட்டு போயிருக்கீங்களா? ஸோ அதாவது அதாவது என்னென்னா, அதாவது நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, இப்போது கிராமங்களில் பொட்டலில் படுத்திருக்கும் போது சில கதைகள் சொல்லுவாங்க, அதில் கூட குறைச்சல் இருக்கும், அதில் என்னுடைய கற்பனையை சேர்த்து பண்ணும்போது அது ஒரு ரியலிசம் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி நடந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு, நான் கேட்ட சம்பவங்களுடைய பாதிப்பு இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இவர் தான் அப்படிங்கிறது இல்லை சார. மதுரைனாலே வந்து வெட்டுக்குட்டு அந்த மாதிரியான ஒரு ரீக்வர்மெண்ட்டாக வருது இந்த படத்துல. நீங்க அப்படிதான் நீங்க பண்ணிட்டீங்களா சார்? எத்தனை படம் வெட்டுக்குத்து படம் வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் இப்போ சமயத்தில் வந்து நார்த் மெட்ராஸை பேஸ் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் அது வந்து எனக்கு நான் எனக்கு என்னோட எப்படி சொன்னால் வச்சு முடியும், என்னோடய அஞ்சு படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி ஒரு படம் இருக்காது. நீங்கள் ஒரு ஒரு டைரக்டருடைய படத்தை ஒரு ஃப்ரேம் பார்த்துட்டு இது நான் என்னுடைய பாலிசியை எடுத்து முடியும். ஒரு படத்துக்கு ஒரு படம் தொடர்பு இல்லாமல் இருக்கும். விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் மாதிரி இருக்காது, ஃபைவ் ஸ்டார் பார்த்தா திருட்டு பிள்ளை மாதிரி இருக்காது, திருட்டு பிள்ளை கந்தஸ் மாதிரி இருக்காது, அந்த திருட்டு பிள்ளைக்கு திருட்டு பிள்ளை டூக்கும் வேற வித்தியாசம். ஸோ எனக்கு இது புது ஜான். இப்போ நான் வந்து எக்ஸைட் ஆகிறேன், நான் இது வரைக்கும் ரத்தம் இந்த மாதிரி இதில் கூட நான் இங்கே காமிக்கல படத்தில். ஸோ எனக்கு ஒரு ஒரு வேற ஒரு களத்தில் பார்க்க விரும்புகிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் மேபி எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு புது ஜானரில் நான் ட்ரை பண்ணுறது தான் இது என்னுடைய. நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுங்களேன், நான் வயலன்ஸ் எப்படி காமிக்கிறேன், ஒரு சுசிகணேசன் இது வரைக்கும் நான் வயலன்ஸ் காமிக்கல, சுசிகணேசன் வயலன்ஸ் எப்படி காமிப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அந்த ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படி அந்த மதுரை என்ன வெட்டு குத்து அது இல்லை, அந்த எமோஷன் இருக்கும் பட் வேற ஸ்டைல் இருக்கும். ஆக்சுவலாக கேட்டாங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா இது நான் வேற ஒரு தளத்தில் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு மட்டும் சொன்னேன்.
அப்பா அம்மான் கதை. நல்ல ஐடியா தான். யோசிக்கிறேன் யோசிக்கிறேன். அதான் அது ஆக்சுவலாக இப்போ இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய படங்கள் நம்ம பார்ப்போம், அது தோணும். பட் இது எனக்குமே, அதாவது இதோட லுக்கு, இப்போ எப்படி நான் வந்து அந்த ஃபஸ்ட் லுக்கு போஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்னு தெரியாது. ஒரு வாலில் சும்மா கரிக்கட்டில் எழுத மாதிரி ஒரு ரெண்டு எழுதி கொடுங்கன்னு சொன்னப்போ அது ஒரு ஒரு வாலு, அது அந்த ரத்தத்தில் எழுதுறது, இப்படி ஒரு ஒரு ஃப்ரேம் செட் ஆகுது. அது மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டை செட் பண்ணும்போது அந்த அங்கே இருக்கிற பேஸ்டல் கலராக, இல்லை டார்க் கலர்ஸாக, இல்லை சன்செட் சன்னில் ஷூட் பண்ண மாதிரமா, இல்லை ரெய்னி சீசன் ஷூட் பண்ண மாதிரி, இப்படி வச்சு அந்த படத்துக்கான டோன் செட் ஆகும். அது அது வந்து அந்த அந்த போக்கில் முடிவு பண்ணி வரதான். ஸோ இப்போ எனக்கு இது ஒரு தெளிவான இப்படி தான் படம், இந்த மாதிரி படம் அப்படின்னு சொல்ல முடியல. சார் ஒரு நிமிஷம் வீடியோவில் சார் கேட்குறேன். இதோட திருட்டு பயிரில் வந்து நீங்கள் எடிட் பண்ணாங்கன்னான்றாங்க, ஹோல்ட் பண்ணுங்க, அடுத்த மீட்டிங்ல சொல்லிடுறேன். அது ஓகே, எல்லாத்தையும் இதுலயே சொல்லிட்டேன்னா அடுத்த மீட்டிங் வரும்போது என்ன பேசுறது. தியேட்டர் டுவெல் வரும்போது நின்று அப்படி நோட்டீஸ் பண்ணி ரெண்டு செல்ஃபி எடுத்துக்கிறது, அது ரொம்ப கிக்காவும் இருக்கு. ஸோ எல்லா படத்துலையும் கலையை காட்டுறதுல தெளிவா இருங்க, கலை காட்டுறது நடிச்சிருக்கேன். ஆமா, ஹிந்தி பேச தெரியாது, முன்னாடி எழுதி வச்சு வாசிச்சு தப்பு பண்ணி நடிச்சு. சார் கேக்குறா சார், நான் தேவராஜ் அண்ணன், தேவராஜ் அவருக்கு ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்துட்டேன், அவர் அவர்கிட்ட ஆஃபர் கொடுத்துருக்கேன். இதில் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடிக்கிற விருப்பம் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தனி ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் கம் ஃபார்வர்டு. அட்லீஸ்ட் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேன், இந்த நடிகர்கள் யாரும் சன் டிவிலையோ எந்த டிவிலையோ டிவியில் படம் வரும்போது நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. நம்ம போய் நம்மளுடைய வேண்டியவங்க நினச்சி படத்தில் போடுறோம்ல, அவங்க தான் மெசேஜ் இருக்காங்க, இன்றைக்கி 10 மணிக்கு நம்ம படம் வருது சார். அந்த விஷயத்துக்காகவே நான் ஒரு 15-20 பேர் வேண்டிய ஆட்கள் ஸ்க்ரீனில் போடுறது வளர்க்கும். ஸோ நான் அது மாதிரி விரும்பி நீங்கள் விரும்பினீங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் கிவ் தி பிளாட்ஃபார்ம். சார் 1 மினிட் வீடியோவில் எப்படி சார் ஆக்டிங் இருக்கா, இவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியும்? அது அதுதானே பொழில். அதாவது வீடியோ ஈஸியா இருக்குல்ல, நம்ம கூட 2 மினிட்ஸ் போடுறோம்ல, அட எப்படி வந்து பிக் ஃப்ரேம் காமிக்க போறாரு, அது அந்த process இருக்கு. அதுதான் சொல்றேன், என்னோட கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல, என்னோட கதாபாத்திரம் என்ன பிஹேவ் பண்ணனும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த கதாபாத்திரத்துல கொஞ்சோண்டு அந்த ஷேட் அவன் பேசுறதுல வந்துருச்சுங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தேவை. செகண்ட் ரவுண்டுக்கு வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும், தேர்ட் ரவுண்டுக்கு வேறு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் கம்பேர் பண்ணி வெளியில் வரும்போது அவள் என்னுடைய கதாபாத்திரமாக மாறிடுவாங்க. 2 நிமிஷத்துக்கு மிகாத ஃபுட்டேஜ் தான், ஏன்னா லோடு அவ்வளோ லோடு தாங்காது. ஸோ கட்டு சார் வந்திருந்து விழாவை சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மாலை சுற்றுண்டி ரெடியாக இருக்குது, எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டு போகலாம்.